வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. உங்களோட தொடர்ந்த ஆதரவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களோட தொடர்ந்த ஆதரவுகள் எங்கள் கூட எப்பவுமே இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மதிவதனியே மன்னிப்பு கேள். மதிவதனி மட்டும் இல்லை, மதிவதனி கூட சேர்ந்த எல்லாரும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். யாரெல்லாம் பாப்பான்னு சொன்னீங்களோ, யாரெல்லாம் நூலிபான்னு சொன்னீங்களோ, யாரெல்லாம் மாமின்னு சொன்னீங்களோ, எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு மட்டும் கேட்கலன்னு வைங்களேன், 300,000 பேர் 300,000 பேர் கோட்டையை நோக்கி பொடுநடையா போவாங்க. மதிவதனியே, சமூக நீதினா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? சாதி இழிவுகளை பத்தி நீங்களே பேசலாமா? பேசக்கூடாது, மன்னிப்பு கேளுங்க. மதிவதனி மன்னிப்பு கேட்காவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே பாதிப்பு. எவ்வளவு ஆணவம் இருந்தா எங்க ஆளுங்களையே நீங்க இப்படி பேசுவீங்க? அது என்ன ஆணவம்? எவ்வளவு பெண்ணவம் இருந்தா நீங்க அப்படி பேசுவீங்க? உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு நாங்க பேரணி போகணும்னு அவசியம் இல்லை. வேற ஒரு வேலை செஞ்சோம்னா நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும். முதல்ல நீங்க எல்லாம் எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? கன்னியாகுமரியில போய் நீங்க என்ன பாப்பீங்க காலையில? வள்ளுவர் சிலை. வள்ளுவர் சிலை பத்தி எல்லாம் பேசல, அதை பத்தி எல்லாம் பேசல. காலையில கன்னியாகுமரி கடலுக்கு எதுக்கு போவீங்க? சூரிய உதயத்தை பாக்குறதுக்கு. சூரியன் சும்மா மேல வந்துருமா? நீங்க 5:30 சூரிய உதயத்தை பாக்கணும்னா நாங்க 4:30 சந்தியாவதனம் பண்ணணும். நாங்க ஒரு நாள் சந்தியாவதனம் பண்றது நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கன்னியாகுமரிக்கு போறதும் வேஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை திறந்து பூமியை பார்க்க விடாம பண்ணிருவோம். என்னது முடிஞ்சா பண்ணிப்பாரா? நக்கலா பேசுற மாதிரி இருக்கே. கல்யாணராமன் சார், ஜப்பானில் கல்யாணராமன் இல்ல, திருச்சி கல்யாணராமன் சொல்ற, நீங்க சொல்லுங்க சார். ஏனுங்கோ சுவாமி சொல்றத கேளுங்கோ. சூரிய உதிக்கிறது சந்தியாவதனம் பண்ணணும் தெரியுமா? அது உங்களுக்கு பிரம்மா ஒரு நாளைக்கு என்ன வரம் மந்தியகன்னு பேரு. படைச்ச உடனே சந்திய சூரிய பகவான் போய் பெருமாள் அழுதர், நான் எப்படி உதிச்சு வருதுன்னு. காயத்ரி ஜபம் பண்ண பலன் வஜ்ராயுதமா மாறி அந்த ராட்சசனை கொன்னுடும் நீ வந்துள்ளான். இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சு ஏதோ இவரா ஒரு கதைய சொல்லி எங்களை ஏமாத்துற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ இவங்க ஆளுங்களை புகழ்ந்து பேசுறதுக்காக பேசுறவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. 2024 நீங்க என்ன வேணா பேசலாம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இதை அவங்க பண்ணிருக்காங்க. சூரியன் அப்படியே அப்படியே எழுந்திரிக்கணும் அப்படின்னா இவங்க ஆளார் அடிக்கணும். இவருக்கு இதை சொன்னது யாரு தெரியுமா? யாரு நினைக்கிறீங்க? இதே மாதிரி சேலத்து கல்யாணராமனா இருக்கலாம், இல்ல சூரத்து கல்யாணராமனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ராமன் கல்யாணனா கூட இருக்கலாம். இப்படி வழி வழியா இவங்க ஒரு நாள் கூட இவங்களோட சந்தியாவதனத்தை நிறுத்தினதே கிடையாது. இந்தியால கன்னியாகுமரியில சூரியன் உதிக்கிறதுக்கு காரணமே இவங்களோட சந்தியாவதனம் தான். இவர் போய் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்ப ரீசெண்டா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, அதை கேளுங்க. அதாவது சூரியன் கார்த்தால உதிக்கிறான் பாருங்க, அப்ப மந்தேகர்கள்னு ஒரு சில அரக்கர்கள் அவ பாணம் போட்டு சூரியனை உதிக்க விடாம தடுப்பாளாம். அப்போ தேவர்கள்லாம் பிரம்மாட்ட போய் ஒரு முறை கேட்டாலாம், இந்த சூரியனை உதிக்க விடாம இந்த மந்தேகர்கள்னு அரக்கர்கள் வந்து தடுக்கிறாளே, ஏதாவது வழி பண்ணுங்கன்னா. பிரம்மா சொன்னாராம், பூலோகத்துல வேதம் படிச்ச அந்தணர்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்லி அர்க்கியம் விட சொல்லுங்கோ. சந்தியாவந்தனத்துல அர்க்கிய பிரதானம்னு இருக்கோ இல்லையோ, காயத்ரி மந்திரம் சொல்லி அர்க்கியம் விடுறோம். அப்படி அந்தணர்களை அர்க்கியம் விட சொல்லுங்கோ. காயத்ரியோடு கூடிய அர்க்கிய தீர்த்தம் அம்பாக மாறி அரக்கர்களை அடிச்சு ஒரு தீவுல தள்ளும், தள்ளிடுத்துனா சூரியன் பாதுகாப்பாக உதிப்பான். ஏதோ ஒரு அரக்க அவன் போய் ஏதோ அமர்த்தி வச்சிருப்பான். அந்த விரலை எடுக்கணும் அப்படின்னா இங்கிருந்து இவங்க கீ கொடுக்கணும். ஆட இவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம நித்யானந்தம் இருக்காருல, அவரு ஒரு நாள் சூரியனவே ஒரு 7 நிமிஷம் லேட்டா உதிக்க சொன்னாரு. அது நைட் எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு லேட்டா வந்துட்டாரு, அதனால டைமுக்கு எந்திரிக்க முடியல. ஏன்னா இவர் சொன்னாதானே சூரியர் அவரே கிளம்புவாரு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, இருக்கிறது ஒரு சூரியன், அந்த சூரியன் நித்யானந்தா சொன்னா உதிக்குதா, இல்ல இவங்க சந்தியாவதனம் பண்ணா உதிக்குதா? ஏன்னா எனக்கே இவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கும்போது சூரியனுக்கு எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். பாத்தீங்களா, மறுபடியும் எங்கெங்கயோ டாபிக் மாறி போயிட்டு இருக்கேன். நம்ம மன்னிப்பு கேட்கிற விஷயத்துக்கு வரலாம். மதிவதனியே மன்னிப்பு கேள். தயவு செய்து மதிவதனி மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு நாள் பேசினதுக்கு 300,000 பிராமணர்கள் திரண்டு வராங்க. சாரிங்க, கணக்கு தெரியாம ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல சொல்லிட்டேன். பிராமணர்கள் 300,000 பேர் வருவாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியாது, ஆனா சூத்திரர்கள் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அண்ணன் சொல்றாரு.
ஏன்னா அவங்க பிராமணர்களா வரப்ப கூட வரவங்க யாரா இருப்பாங்கிறத அவ எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒருவேளை கூட வர ஆட்கள் அர்ஜுன் சம்பத் மன்ன மாதிரியான ஆட்கள் எல்லாம் நாங்களும் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? இந்த விஸ்வகர்மாவை எடுத்துக்கோங்க, நாங்க 6 பேர் தான் விஸ்வகர்மா, எங்க கூட அந்த 12 சேர்த்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, வர்ணத்தின்படி விஸ்வகர்மாவும் சூத்ரால் தான், ஆனா அந்த 6 சூத்ரால் வேற 12 வேற வேற. சூத்ராளுக்குள்ளேயே இவ்வளவு வேறு வேறு இருக்கும்போது இவங்க போய் தன்னை பிராமணால் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி தாங்க நமக்கு இருக்கும். நமக்கு என்ன கேள்வி வேணாலும் இருக்கலாம், மதிவதனிய மன்னிப்பு கேள். மதிவதனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க தீக்காக்காரங்க, நீங்க சாமி இல்லைன்னு சொல்ற ஆளுங்க, அறிவியல நம்புறவங்க, அதுவும் போக உங்களுக்கு உதய சூரியன் இருக்கு, அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து உங்களை காப்பாத்திரும். நாங்க என்ன பண்றது, நாங்க என்னங்க பண்றது, நாங்க தான் சில நேரங்கள்ல உதய சூரியனைய நம்ப மாட்டோம்ல. மதிவதனி உங்க குளத்துல பிரச்சனை இல்ல, உதய சூரியன் இருக்குது உங்களுக்கு, ஆனா எங்க குளம் ஃபுல்லாத்தையும் இலை வந்து மூடி கிடக்கு, அதுல தாமரை வேற முளைச்சுக்குது. என்னடா அங்க தாமரை அப்படின்னு கேட்டா இப்படி படர்ந்திருந்தா அது பேர் படர்த்தாமரை அப்படின்னு வேற சொல்றாங்க. உங்களுக்கு உங்க உதய சூரியன் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிடும், எங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். படர்த்தாமரை வந்துட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல, தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்க, சூரியன் கிரியன் வராம போயிடுப்போது. மதிவதனி எங்க கிட்ட நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, இப்ப நாங்க பேரணி போறோம், நாங்க பேரணி போயும் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா நாங்க சந்தியாவதனம் செய்யறதே நிறுத்துவோம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இருட்டு மட்டும்தான். உங்க வீட்டுல இருக்க குரோட்டன்ஸுகளுக்கு சூரிய ஒளி கிடைக்காம அதெல்லாம் கருக்கி போகும். கருவேப்பிலையே என்னென்ன பண்றதுக்கு முன்னாடியே கருகிரும், வேப்பிலையெல்லாம் காஞ்சலையா போயிடும், வாழையில மட்டும் வாழ்ந்துருமா சருகாயிரும் இல்ல. சொல்லுங்க, சூரியன் வரணுமா வேண்டாமா? ஐயோ நீங்க வேற குதர்க்கமான ஆளாச்சே, இங்க சூரியன் தானே இருக்கு, திருப்பியும் சூரியன் தான் வரும் அப்படின்னு வேற சொல்லிடுவீங்களே. ஐயோ இவருக்கு வேற பேர் வேற வரலையே, பகலவன் பகலவன். என்னது பகுத்தறிவு பகலவனா? ஐயோ அது பெரியாருக்கு பேர் பெருசா? ஐயோ என்னடா இது, எங்க சூரிய பகவானுக்கு வந்த நிலைமைய பத்தியலா? அதுதான் நாங்க சந்தியாவதனம் பண்ணோம்னா கடல்ல இருந்து ஒண்ணு மேல வரும்ல, அதை வரவிடாம பண்ணிருவோம். சரி, எப்ப மன்னிப்பு கேட்க போறீங்க சொல்லிருங்க. மதிவதனி மட்டும் இல்ல, யாரெல்லாம் எங்களை பேசுனீங்களோ அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். எங்களை வேற நீங்க பார்க் பண்ண ரவுடின்னு வேற பேசுவீங்களா? நீங்க சாட்சி வேற காட்டணுமா? வீடியோ கட்டின ஒத்துக்குவீங்களா? மதிவதனி இந்தா நீங்க பேசின வீடியோவை கேளுங்க. வேஸ்ட் எப்பயும் பஞ்சகச்சமே கட்டிக்காம முடிஞ்சா தூக்கி விட்டு கட்டிட்டு நாங்கெல்லாம் ரவுடி பாப்பானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா யாரு பேசியிருக்கான்னு? மதிவதனி இன்னொரு தடவை சொல்லுங்க. வேஸ்ட் எப்பயும் பஞ்சகச்சமே கட்டிக்காம முடிஞ்சா தூக்கி விட்டு கட்டிட்டு நாங்கெல்லாம் ரவுடி பாப்பானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேல் வயசுல பேசுறீங்க? மிமிக்கிரி. ஓ தம்பி நீயா? அடிக்கடி நாங்க இப்படி நாங்க அப்படின்னு எல்லாம் பேசுவோம். அட மதிவதனி அவ்வளவு மரியாதையா பார்ப்பனர்னு சொல்லிருக்காங்க, அட இவரு ரவுடி பாப்பான்னு சொல்லிருக்காரு. அட ஜம்பத்தே அவசரப்பட்டீங்களே நீங்க, இப்ப வீடியோவையா மாத்தணுமா? மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், பாண்டேவே மன்னிப்பு கேள், இவ்வளோன்னு கட்டாயம் இல்ல, கேட்டாலும் கேளுங்க, கேட்கல என்னாலும் கேளு, யாருக்கும் தெரியாம கேட்டாலும் போதும். அவரு எங்கால எங்களை பெருமையா தான் பேசுவாரு. ரவுடி பாப்பான்னு சொன்னது காது தவறி மூக்கு குளறி பேசியிருப்பார், ஆனா மதிவதனி பார்ப்பனர்னு சொன்னது தப்பு தான், தப்பே தான். மதிவதனி நீங்க எங்களை மரியாதையா பார்ப்பனர்னு சொன்னதுக்கு மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. மரியாதையே இல்லாம ரவுடி பாப்பான்னு சொன்ன எங்க பாண்டே எங்க ஆளு, ஏன் அவரு என்ன வேணா பேசலாம், அவர் எங்க ஆளாச்சே. மரியாதையா பேசின மதிவதனிய மன்னிப்பு கேட்க சொல்லிட்டோம், இவன் வேற இப்படி பேசி வச்சிருக்கான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு தெரியலையே. சந்தியாவதனம் நாங்கள் செய்யறத நாங்கள் நிறுத்தவே முடியாது, ஏன்னா சூரியன் உதிச்சே தீரும். இந்த கல்யாணராமன் பேசுனதையும் இந்த பேர் தெரியாத பையன் பேசுனதையும் இந்த ஊர் தெரியாத நித்யானந்தன் பேசுனதும் பெருசாக எடுத்துக்க வேணாம். அதனதன் அதனதன் படி நடக்கும் என்று அதனதன் விதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்க சந்தியாவதனம் செய்ய மாட்டோம்னெல்லாம் சொல்ல முடியாது, நாங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க செஞ்சாலும் செய்யாட்டியும் சூரியன் உதிக்கிறத நிறுத்த முடியாதுல்ல. சூரியன் உதிக்கிறது இல்லைங்க, பூமி சுத்தி வரப்ப நடக்கிறது. நம்ம ஊர்ல பாதி பேத்த பொறுத்த வரைக்கும் நம்ம நின்றுட்டு தான் இருக்கோம், சூரியன் தான் நம்மளை சுத்தி சுத்தி வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சூரியன் அங்கதான் நிக்குது, நாம தான் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கிறோம்.
இந்த அறிவியல் உண்மை உங்களுக்கும் தெரிந்தாலும் காலம் வர நாளை முக்காலுக்கு எழுந்திருச்சு சந்தியாவதனம் செய்யும் ஆட்கள் இருக்கும் வரை சூரியன் கிழக்க உதிச்சு மேக்க மறைஞ்சே தீரும். உதிக்கிற சூரியன் உதய சூரியன் என்பதால் உதய சூரியனின் இளைய சூரியனும் இப்போதே இருப்பதால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி, உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் தேன் ஸ்டாலின் அப்படின்னு நாங்கள் கூடிய சீக்கிரம் சொல்லிடுவோம். அப்புறம் நான் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் சொன்னேன்ல, அது மதிவதனி கிட்டே நினச்சிங்களா? இடையில ஒரு வார்த்தையை விட்டுட்டேங்க, கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டுமா? மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மதிவதனி கிட்ட மன்னிப்பு கேள். ஒன்றும் இல்லைங்க, கிட்டன்னு வார்த்தையை விட்டுட்டேன், அவ்வளோதான். உடனே நம்ம ஆளுங்க வழக்கம் போல் சீரியஸாக எடுத்திருப்பாங்க. நான் என்னைக்குங்க சீரியஸாக பேசியிருக்கேன்? டெய்லியும் தான் பேசுகிறேன். ஒரு நாள் ஆச்சு சீரியஸாக பேசியிருக்கேனா? இன்னும் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.